இம்முறை முள்ளிவாய்க்கால் நிகழ்வு கொரோனாவின் பாதிப்பு இருக்கும் நேரத்திலே வருகின்றபடியால் பலவிதமான தடங்கல்களை நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலுக்கு சென்று எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வண்ணம் விளக்குகளை ஏற்றி மௌனமாக இறந்தவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் சற்றப்போது இருக்கின்றதோ என்று எங்களுக்கு கூற முடியாமல் இருக்கின்றது. அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அங்கு சென்று ஒரு விளக்கேற்றி மௌனமாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடுமென்றால் மிகவும் நன்று. தற்போதைய நிலையை பார்க்கும்போது போலீசாரினுடைய படையினருடைய எதிர்ப்புகள் இவற்றில் இருப்பதை நான் காண்கின்றேன். அதிலே இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால், அவ்வாறானவர்களை தடுப்பு முகாமுக்கு கொண்டு போக எத்தனிக்கின்றார்கள். அப்படியானால் 14 நாட்கள் அங்கு கொண்டு போய் அவர்களை வைத்து கொண்டிருக்கக்கூடும். ஆகவே முடிமான மக்கள் அங்கு சென்று தங்களுடைய மனோநிலையை வெளிப்படுத்தும் வண்ணம் நாங்கள் நடவடிக்கைகள் இறங்கலாம். ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் 2 விடயங்களை அன்று செய்ய இருக்கின்றோம். இறந்த மக்களினுடைய நினைவாக மரம் நாட்டும் பயன்தரும் மரங்களை நாட்ட இருக்கின்றோம். அது சம்பந்தமாக அந்தந்த மாவட்டங்களிலே சில ஒவ்வொருத்தரை நாங்கள் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஊடாக நாங்கள் மரங்களை வாங்கியும் பெற்றும், அதாவது சிலர் இனாமாக எங்களுக்கு தந்தால் அதை பெற்றும் மக்களுக்கு தேவையானவர்களிடம் மரங்களை கொடுத்து ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பயன்தரும் மரங்களை நாட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். அது 16, 17, 18 தேதிகளில் நாங்கள் நடைமுறைப்படுத்த இப்பொழுது நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டமாக ஆக்களை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம். அது ஒரு முக்கியமான விடயம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் வெறுமனே எங்களுடைய மனோநிலையை பிரதிபலிக்கும் வண்ணம் விளக்குகளை ஏற்றுவதோடு நின்றுவிடாமல், வருங்காலத்திலே எங்களுடைய இறந்த உறவுகள் எதை நோக்கி அவர்கள் இவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ, அதாவது எங்களுடைய வட கிழக்கு தாயக பிரதேசம் நன்றாக முன்னேற வேண்டும், செழிக்க வேண்டும், எல்லா விதத்திலும் நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள், அது நடைபெற வேண்டுமானால் இப்பொழுதிருந்தே இந்த மரம் நாட்டு பயன்தரு மரம் நாட்டு நிகழ்வில் நாங்கள் ஈடுபடுவது நல்லதென்று நினைக்கின்றேன். ஆகவே அன்று நாங்கள் அதை ஒரு விடயமாக காலையிலே செய்கின்றோம். அதைவிட உலகம் பூராகவும் எங்களுடைய தமிழ் உறவுகள் அன்றைய தினம் 18/18/18 அதாவது 18ஆம் தேதி 6 மணி மாலை 6 மணிக்கு 18 என்று சொல்லும்போது 12 மணியிலிருந்து 18 6 மணி பின்னேரம் 18/18/18 6:18 மாலை ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே இறந்தவர்களை நினைத்து விளக்குகள் ஏற்ற வேண்டும். இது இலங்கையில் மட்டுமன்று எத்தனையோ நாடுகளிலே இது அன்றைய தினம் நடைபெறுகின்றது. உதாரணத்துக்கு எங்களுடைய நாட்டிலே அந்த நேரத்தில் செய்யும்போது ஆஸ்திரேலியாவில் 5 மணித்தியாலமோ 6 மணித்தியாலம் வித்தியாசமாக இருக்கும். இங்கிலாந்தில் வேறு 5-6 மணித்தியாலம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அந்தந்த நாடுகளிலே 18/18/18 நாங்கள் விளக்குகளை எரிக்க இருக்கின்றோம். எரித்து இறந்தவர்களை நினைத்து அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி வருங்காலம் நல்லதொரு காலமாக வடகிழக்கு மாகாண மக்களுக்கு அமைய வேண்டும் என்று சிந்திப்போமாக. ஆகவே இப்பொழுது இருக்கும் நிலையிலே சில பல தடங்கல்கள் இருக்கின்றபடியால் நான் கூறிய அந்த விடயங்களை நாங்கள் முக்கியமாக செய்யலாம். காலையிலே மரம் நடுதல், அது நான் எங்களுடைய கட்சி ஊடாகத்தான் மரம் நடவேண்டும் என்றில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தங்களுக்கு முடியுமான ஒரு பயன்தரும் மரத்தை தங்களுடைய தோட்டங்களிலோ அண்மையில் இருக்கும் இடங்களிலோ அவற்றை பொது இடங்களிலோ அவற்றை நாட்டி ஒரு 6 மாதத்துக்காக ஆவது அதனை பேணி பராமரித்து வர வேண்டும்.
அதை ஒருபுறமாக செய்யும்போது அன்றைய தினம் பின்னேரம் 6:18 வீடு ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் விளக்குகள் கொளுத்தி விளக்குகள் ஏற்றப்பட்டு மக்கள் இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கொள்கின்றேன். நன்றி.